இப்போ இங்கே தங்கம், எனக்கு டீ உதயக்கில் சுகரம் கொஞ்சம் குறைச்சி போடும். என்ன என்ன மனசு நல்லா ஊற்றுவா கீழேயோ கீழே ஊற்றுவா இல்லை டீ ஊற்றுவான்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து சொல்லிவிடப்பா டீ உண்ட எனக்குலையும் பங்கு. இங்கே தங்கம் இவருக்கும் ஒரு தேத்தனி வேணுமாம் ஒருக்கா வந்து கிளம்ப என்னோட வேணுமெண்டே சும்மா நோமல் டீ அப்போ அதுக்கு லாபம் இங்கே கூப்பிட்டு கொண்டு சரி வரட்டுக்கு. எப்படி இருக்கிறீங்க? ஓ நல்லா இருக்கிறேன் தங்கச்சி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கேன். அக்கா பிள்ளைகள் என்ன? ஓ அது இல்லை, நல்லா இருக்கணுமோ நல்லா இருக்கணுமோ. ஈவினிங் வந்திருக்கிறீங்க, வேர்க் இல்லையே? வேர்க் இருக்கு, வேர்க் இருக்கு, வேர்க் இருக்கு. நானும் கேட்க ஒன்று பின்னேரத்தில் வேலை என்ன சொல்லி சொல்லி வேலை இப்போ இருக்கு. அப்போ வேலை என்ன எங்கே போட்டு நினைக்கிறேன்? வேலைக்கு இப்போ அங்கே போகணும் வேண்டி இல்லை, ரெண்டு இருந்த இடத்துல இருந்து ரெண்டு இமெயிலை தட்டி போட்டு எங்கள் கம்ப்யூட்டர் மவுஸை ஆட்டி விட்டேன், மாசம் மாசம் சம்பளம் வந்து விழும், அங்க போகணும் வேண்டி. இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. சே, நல்ல வேலையா கிடக்குது. சரி நீ வந்த வேலையை பாரு. அண்ணா நீங்க காஃபி குடிக்கிறீங்களோ டீ குடிக்கிறீங்களோ? காஃபி டீ இல்லப்பா, காஃபியோ டீயோ தான் கேட்டது. அதுக்கு இது மண்டி போட கணக்கு யோசிக்கிறேன். இல்லை இது 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 எங்கேயோ கேட்ட போல கிடக்குது, கணக்கு பாதிக்கப்பட்டேன் அதனால அதெல்லாம் யோசிக்கிறேன். பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இல்லை இல்லை, என்ன வீடுகள் வழியே போனால் முதல்ல இந்த கழிதான் கேப்பினம், தே தண்ணியோ டீயோ தான் கேப்பினம். சரி சரி, வேறு இப்படி தான் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு பால் பால் டீ தாங்க. பால் டீயா? பாலில் குடிக்கிறீங்களோ அல்லது டீன் மில்க்கில் போடட்டும்? எனக்கு வந்து பால் ஆகுதுங்க. பால் 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 2% அல்லது ஹோமோ மில்க்கில் போடட்டும்? ஹோமோ மில்க்கில் பின்னுக்கு நாங்கள் பின்னுக்கு ஒரு பசுமாடு வளர்க்குறோம். அதைத்தான் வேற இப்படித்தான் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு வந்து நீங்கள் 2% ஊற்றுங்க. சுகரோ சர்க்கரையோ? எனக்கு வந்து நல்லா உங்களோட மனசு மாதிரி வடிவா ஜீனில் ஊற்றுங்க. வடிவா போடு, வடிவா ஜீனி போடலாமா? ஹலோ ஃபோன். ஓ நான் அந்த மேட்ச் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நோ மாமா, எனது வாய் பார்த்து ஓரடிச்சு போட்டாங்களோ? உங்களுக்கு கஷ்டம் போல விடுங்களோட கதைச்சதே குடிச்ச மாதிரி இருக்குது. விடுங்க விடுங்க விடுங்க. சரி, இங்கே அவருக்கு டீ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பிரச்சனை இல்லை, எனக்கும் வேண்டாம். அப்படி என்றால் அந்த அந்த அதுக்குள்ள இது சுரச்சுட இதை கொண்டு வரணும், ஐஸ் காஃபியை கொண்டு வர. எனக்கு ஒன்று சொல்லிவிடாப்பா, ஐஸ் காஃபி அதுக்கும் பங்கு கேட்க. நீ குடி கேட்கப்ப எனக்கு ஊத்தலாம் தானே மனிதன். இங்கே ஐஸ் காஃபி வேண்டாம் விடும், உமக்கு அது கஷ்டம் என்று சொல்லி சொன்னால் அதை விட்டுட்டு சமைக்கிற உள்ள பேரும் சாப்பாடுகள் உள்ள பேரும் உதவி உதவி செய்ய நினைக்கிறேன். ஹலோ, எங்கட விட்டவர் வேற இல்ல? இல்லை இல்லை, எங்கட விட இல்லை. அவரோட யாரோ வாட்ஸ்அப்பில் யாரோ கேர்ள் ஃப்ரெண்டோட எங்கே போகணும்னு சொல்லி சொன்னேன். ஓ என்னடா இப்போ பேர் பார்த்து வச்சு மனுஷிக்கு போய் என்ன சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விக்கல் வந்ததில்லோ, விக்கல் உடனே வந்தால் உடனே தண்ணி தேடி தண்ணி போத்தல் தேடி ஏன் தேவையில்லாத செலவு. இப்போ பார்த்தீங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் பட்டன்னு முடிஞ்சுது விஷயம். ஷாக் ட்ரீட்மெண்ட் போல கட்டுப்பிடி வைத்தியம் இல்லையே உங்களோட? இப்போ பார்த்தா இந்த குறுக்கு புத்தி, குறுக்கு புத்தி தானே எனக்கு தெரியும். நீ இங்கே தான் காது கொடுத்து ஒண்ணி பேர் சமைக்கிற வேலையை பாருங்கப்பா. என்னடாப்பா சமைக்க விட்ட இங்கே பூக்களோட வந்து நிற்குது? என்னடாப்பா இதுக்குள்ள விட்டு விடப்பா, நானே பதறேன், நீ என்னப்பா பதறேன்? இங்கே நான் சமைக்கலை சொன்னேன், அப்புறம் குக்கிங் ஷோவுக்கு போகிற மாதிரி வெடிக்கிட்டு கொண்டு வந்து நிற்கிறேன். என்ன நாள்? அவன் வேலையிலிருந்து வெளியால் போனால் தானே பதறியும். இந்த நாள் இருந்து வீட்டில் இருந்து உடனே மெயில் அனுப்பி போட்டு வேலைன்னு சொல்லுவோம். நீ என்ன வேலையை பற்றி இங்கே நீ இதை தான் சாப்பாடு என்ன
கும்கி கும்பல் விஜய் டிவில இருந்து வந்துச்சா திவ்யா குன்னூர் பிரான்ச் கூர்காசோட உனக்கு என்ன வேலை புட மாங்கமடையா உங்கள யாருன்னு எனக்கு தெரியல ஐ ஹேவ் நோ ஐடியா எனக்கு குளிக்கி தரணுமா அசாம் பேசுறா டேய் சட்டி ஒரு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க பாரு கூர்கால டேய் யாரா அங்க ஓச ஊச கூசி பூசி டேய் என்னடா பண்ண அந்த ஆளு ஏதோ அசிங்கமா பேசிட்டு போறான் இல்ல மச்சி இந்த கல்யாணம் வொர்க் அவுட் ஆகாதரா எனக்கு டைவர்ஸ் வேணும் அந்த பொண்ணு மூஞ்ச பாறா பால்கோவாக்கு பல்லு மொளச்ச மாதிரி எதுக்கு டிவோர்ஸ் கேக்குற டேய் அவளை என்னால பாக்க மட்டும் தான் முடியும் டேய் அப்படி என்னடா பிரச்சனை ஒரு வாட்டி கூட நான் அவளை தொட்டது இல்லடா இன்னும் 30 வருஷம் ஆகுமா தொடறதுக்கு ஆமாப்பா நீ தான் உங்க கூட்டம் இல்லல 30 வருஷத்துக்கு தினமும் காலையில எழுந்திருச்சு அந்த பொண்ணுக்கு பூஜை போட்டாதான் உங்களோட இணைவாங்க அது வரைக்கும் உன் கையில இருக்குது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கப்பா போடா குங்கு குடிமி 30 வருஷம் கழிச்சு எல்லா கட்டு உண்டுடா டேப் போட்டு அவுட்னோ என் கைய தூக்கி வைக்கவே எனக்கு ரெண்டு கை தேவைப்படும்டா மச்சான் அதெல்லாம் முடியாது எனக்கு டைவர்ஸ் வேணும் ஷூரடா 100% ஷூரடா சரி ஓகேங்க அப்போ டைவர்ஸ் பண்ணிரலாம் டைவர்ஸ் தான்டா உங்களுக்கு குளிக்கி தாப்பா சூயே பும் பும் சுகுணா அதிகேண்டா சுகுணாலாம் கூப்பிடுறாங்க சரிங்க எங்க ஐடி படி டிவோர்ஸ் பண்றது கோழத்தனம் அதனால அவர் முது காம்ச்சி நிக்க சொல்லுங்க நாங்க டிவோர்ஸ் கொடுத்து போயிட்டே இருக்கு முது தானடா நல்லா பாத்துங்கடா இட்ஸ் கால் இட்ஸ் காலா டேய் என்ன மாமா கியூல நிக்கறாங்க எல்லாம் நைட் 10 மணிக்கு ஒயின் ஷாப் பாக்குற மாதிரி இருக்குடா டேய் இதுக்குள்ள ஏதோ உள் குத்து இருக்கு போல இருக்குடா என்ன குத்து வேணால இருக்கட்டும்டா எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் மச்சி ஆ கொடி வரவும் போறவங்களா அச்சிட்டு போறான்ல சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்ட் தானே எனக்கும் ஆசையா இருக்கு ஒரே வாட்டி அச்சிக்கிட்டா
வணக்கம் நேர்களே, இன்றும் கூட எமது நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு அதிதியை சந்திக்கப் போகின்றோம். பழமையை போலவே பல நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் சிறப்பதிகளை அழைத்து வந்து உங்களுக்கு சிறப்பான விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்று பார்த்தால் இன்று இருப்பவர்கள் நாளை எங்கே இருப்பார்கள் என்று தெரியாது. நாளை வரப்போகின்றவர்கள் எங்கே எப்படி இருப்பார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. நாளை இருக்கிறவன் ஒவ்வொரு முறையும் நான் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ல நீங்க வந்து குழப்பறீங்க. நான் நாளைக்கு என்று சொல்லி சொன்னது நாளைக்கு பிறக்க போற பேபிஸ், நாளைய சந்ததி, அவையில பத்தி சொல்ல வந்த விஷயம் நீங்கள் இன்ட்ரோவை இன்னும் போகுது. ஓ, இன்ட்ரோ தான் செய்யறேன். நீங்கள் அதுக்குள்ள நீங்கள் வந்து முடிங்க. இன்ட்ரோ இப்பதான் துவங்குறோம். இன்ட்ரோ தான் நாங்கள் பல நேரம் விழுத்து சொல்லி ஒரு மாதிரி நேரத்தை ஒப்பிடுறோம். நீங்கள் அதையும் சட்டன் இப்போ உடனே முடியும் கூட என்ன நாங்கள் முடிப்போம். சரி, விழுத்து செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுங்க. இறப்புக்கு பின்னர் எதுவும் நடக்கலாம். இறந்த அப்புறம் அதை நடக்க மாட்டேன் தானே. அதை வாழ்க்கை எதுவும் நடக்கலாம். உங்களோட வீட்டில் இருக்கிற ஃபேமிலி, உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கலாம். அவைகளை எதுவும் இல்லாமல் போகலாம். நான் அதுகளை பற்றி சொல்ல. சரி சரி, அப்படியான விஷயத்தை தான் இங்கே கதைக்க போகிறோம். நாங்கள் இன்சூரன்ஸை பற்றி கதைக்க போகிறோம். ரைட். இப்போ உங்களை கேட்கலாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இதுக்கு பிரகசன ஒருவருடைய இறப்புக்கு நல்ல காலம் பிறக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நான் அதுக்குதான் நீங்கள் ரைட். இப்போ சொல்லுங்க, இந்த தொழிலுக்கு, இந்த இன்சூரன்ஸ் தொழிலுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்கள், எப்படி வந்தீங்க? நான் பிறந்தோடனே இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். என்ன சொன்ன நம்புற மாதிரி என்ன நீங்கள் பிறந்தோடனே ஒரு இன்சூரன்ஸ்? நான் என்று சொன்னால், இந்த தாய் தகப்பனுக்கு வந்து 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு தவமாக தவம் கிடந்து பிறந்த ஒரு பிள்ளை. சரி, நீங்கள் தவமா தவமிருந்து பிறந்ததுக்கும் இந்த தொழிலுக்கு நீங்க வந்ததுக்கும் என்ன கனெக்ஷன்? அப்ப நான் 10 வருஷத்துக்கு பிறகு நான் பிறந்தபடியா எல்லாரும் என்ன பார்க்கணும் மட்டும், நல்ல வடிவு இப்ப மாதிரி, நல்ல வடிவு அப்பவும் நல்ல வடிவு, குள்ளுக்குள்ள நம்ப இல்லாமத்தான் இருக்கு. சரி சரி, அப்ப என்ன, ஒருத்தர் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போறேன். அப்போ எங்களோட அங்கிள் ஒரு ஆள், அவர் நடுக வந்து எங்களோட வீட்டில் வீட்டோட வந்து நல்ல பழக்கம். அப்போ அவர் வந்து வரைக்கும் நான் நல்ல பால் எல்லாம் அம்மாட பாலை குடிச்சிட்டு நல்ல நித்திரியாக கலந்துருக்கோம் போல இதுக்கு. ஓ ஓ, பால் குடிச்சா இல்லை, எப்போவும் சாப்பாடு இருந்தாலும் நான் அப்படித்தான். அப்போ வந்து அவர் வந்து என்ன செய்திருக்கிறார், நான் நித்திரியானிடம் வந்துட்டேன். விட்டேன் வந்துட்டு, ஐயோ இவன் டுவன் டுவனை பார்க்காம நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி போட்டு அவர் வந்து டாசா கண்டத்துற செல்லம் கண்டத்துறன்னு சொல்லி பார்த்து பார்த்துருக்கார். அப்பாட மடியில நான் இருக்கணும் மட்டும். நல்ல காலம் அவையில் இருக்கணும். ஓ, இல்ல அதே நீங்கள் அந்த மடியில அவர் மடியில் இருக்கணும். அப்பதான் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பலிக்கும். ஆசையில போடுறமே இல்ல. போட்டு பயமா இருக்கு. ஜன்னல ரெண்டு கல் எடுத்து அடிச்சாலே பயந்துருவாங்க. இந்த ஆக்களை பிடிக்கிற விளம்பரம் போடுவீனம் அப்படி அப்படி நிறைய விஷயம். நீங்கள் இந்த கிளையன்ஸ் என்ன பிடிக்கிற நீங்கள்? நான் வந்து பாருங்க, இந்த ஊர்ல நடக்கிற இங்க நடக்கிற எல்லா பின்னோருக்கு நான் போவேன். அது கட்டாயம் போகணும் என்ன சொல்லுவாங்க, சந்தோஷத்துல பங்கெடுக்க ஆட்டிக்கும் துன்பத்துல போகணும். அந்த ஒரு மனப்பான்மையும் இருக்குது. ஆனா பாருங்க, அங்க போயிருந்தா தான் இருக்கிறாங்க என்ன பின்னம்,
இப்போ நம்ம அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்டிங்கு போனியோ, உனக்கு எப்படி கொலஸ்ட்ரால்? அங்க வந்திருக்கிறார்கள், அங்க அது ஒரு பக்கம் அப்படி இருக்கு. தெரியும் தாக்கு பிடிக்கும். அதுல இருக்கிறவருக்கும் அப்படி ஒரு இடத்துல வந்து தான் யோசிப்பிடும். இப்ப நீ இதுக்கு இந்த மனித பிள்ளைகள் என்ன செய்ய போதோ தெரியல. ரெண்டே கிளா தான் இந்த ஃபேமிலிக்கு நான் ஒண்ணும் செய்ய இல்ல. ரெண்டு அப்படி எல்லாம் யோசனை அப்படிங்கிற உடனே அந்த பொருள் கொடுத்து போட்டு அந்த நேரத்துல காசும் கேப்பினோ காசும் கேட்க மாட்டேன். நம்ம இல்ல போமா கொடுத்தா வேணா உடனே அது கீழே சைனை வேண்டி போடுவேன் உடனே. ஓ சைனை வேண்டி போட்டு நான் சொல்லுவேன் மேலதிக விவரங்களுக்கு எந்த ஆபீஸுக்கு வாங்கணும்னு சொன்னா வரிவிதம். அதான் எல்லாரும் சொல்றது என்ன திருப்பி திருப்பி எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லி போட்டு வித்தியாசமானும் இல்லையானு இப்படி சொல்றது மேலதிக விவரங்களை என்னென்ன வாங்கணும் அங்க போனாலும் சொல்லுவேன். அது சரி. இப்போ நான் இப்போ வித்தியாசம் பண்ண கதைச்சபடி நான் கதைக்கிறேன். பொதுவாக வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா நாங்கள் இந்த துறையில இவ்வளவு ஆழம் இருக்கிறோம் இப்படி செய்யறோம் நாங்கள் மற்றவர்களோட வித்தியாசமா செய்யறோம் மற்ற ஏஜென்டோட வித்தியாசம் நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. என்ன வித்தியாசத்தை காட்டுவீங்க? என்ன வித்தியாசம் சொன்னா பாருங்க, என்னட்ட வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற ஆட்களுக்கு மாதம் தான் கட்டுப்பணம் தேவை, கட்ட தேவையில்லை. நம்பலாம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மருத்துவ பரிசோதனை இல்லாமல் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், வயசு தாண்டி நாட்கள் கூட இப்படி இதுகள் எடுக்கலாம் அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன். இதில் கட்டுப்பணம் இல்லாத இன்சூரன்ஸ் பாலிசி என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, அப்போ அப்படி என்ன சொல்லிச்சுன்னா என்ன, நானும் ஒருத்தரையும் ஒரு காரம் நான் போய் இன்சூரன்ஸ் போடுறேன் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பாலிசியை தாங்க நானும் இப்போ கட்டுப்பணம் இல்லையென்றால் இல்லை ஃப்ரீயாக ஈஸியாக ரிலாக்ஸாக இருக்கலாம். நான் இல்லை சின்ன திருத்தம் எல்லாத்துலேயும் வரைக்கலாம் விளம்பரங்களில் போனாலும் ஒரு கதை கேட்கல சின்ன பிள்ளை இருக்குது கட்டுப்பணம் கட்ட தேவையில்லை சொன்னது வந்து காப்புறுதி நிறுவனங்களுக்கு கட்டுப்பணம் கட்ட தேவையில்லை. ஆனால் எனக்கு கட்டுப்பணம் வந்தோன்றிருந்தா சரி. அப்ப அவைலுக்கு நாங்க கொடுக்க தேவையில்லைன்றத காசு கட்டுப்பணம் தேவையில்லை அந்த நிறுவனங்களுக்கு கட்டுப்பணம் உங்களுக்கு கொடுக்கும் இருப்பேன்னு எங்களுக்காக நீங்க அதுக்கு பிறகு தம்பி உங்களுக்கு தர காசுக்கு ஒரு சின்ன வட்டி வீதத்தை வச்சு அதுக்கு நீங்க எனக்கு அந்த வட்டியை பே பண்ணி போட்டு போலிசி முடியல வந்து அந்த முதலையும் பே பண்ணலாம். இப்ப நீங்க சொல்றீங்கன்னா இப்ப சில நேரம் எங்களோட காசு இல்லையென்றால் எங்களோட காசை நீங்களே இன்சூரன்ஸ் கம்பெனியை கொடுப்பீங்க. ஆனா அந்த காசுக்கு நீங்கள் காசோட சேர்த்து முதலுக்கும் சேர்த்து வட்டியும் எனக்கு என்ன நோக்கம் சொன்னா தம்பி உங்களோட போலிசி பவுன்ஸ் ஆகக்கூடாது. இந்த பவுன்ஸ் என்ன மூன்றாவது பெனிஃபிஷரிக்கு நான் தானே போட்டிருக்கேன் கூட இல்லாத போலீசிலே அதுவும் அப்படி. இப்ப என்ன சொன்னா இன்சூரன்ஸ்ல போலீசி எடுக்கிறாக்களுக்கு இந்த போலீசி விளக்கமும் குறைவா இருக்கிறதுல அந்த போலீசி காசு வரைக்கும் எப்படி அந்த காசு செலவழிக்கிற போலீசி தான் இருக்கலாம். கட்டுப்பணம் இல்லாம எனக்கு கட்டி கொண்டு சின்ன வட்டி ஒரு 40 வட்டி பெரிய வட்டி 40 சரி. நேயர்களே, மிக முக்கியமான விஷயங்களை நாங்கள் இப்படித்தான் ஒரு முறையும் ஒரு பிரதிநிதி கொண்டு வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கொண்டு வாரம். அதே மாதிரி இந்த கிழமை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற நேரம் இவ்வளவு தான். சரியான ஷார்ட் டைம் லைஃப் மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் இருக்கிறோம். என்னபடியாக நாங்கள் இப்போதைக்கு விட வருகிறோம். மீண்டும் அடுத்த கிழமை இன்னும் ஒரு சிறப்பான விஷயத்தோடு உங்களை சந்திக்க போகிறோம். நன்றி மிஸ்டர் ஐடியாக வரோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. Come on, 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 come on